இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க இடைக்கால தேர்தல் முடிவுகள், நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை யாருக்கு? போரால் ஏற்பட்ட பிரிவினை, மரியோபோலில் வாழ்க்கை மாறிப்போன யுக்ரைனிய பெண் குறித்த பிபிசியின் சிறப்பு தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். அமெரிக்காவில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படும் இடைக்கால தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ஆனால் கணித்ததை விட மிக குறைந்த பெரும்பான்மையுடன் குடியரசுக் கட்சியினர் பிரதிநிதிகள் சபையின் கட்டுப்பாட்டை கைப்பற்றவுள்ளனர். ஜனநாயக கட்சியினர் செனட்டில் கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது. குடியரசுக் கட்சியினர் எதிர்பார்த்த ஆதரவு அலைக்கான சிறிய அறிகுறி கூட இந்த தேர்தலில் இல்லை. பிபிசியின் வாஷிங்டன் செய்தியாளர் நோமியா இக்பால் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். இவர் அதிபர் பதவிக்கு போட்டியிடலாம் என்று பலராலும் நினைக்கப்படும் நபர். பழமைவாதம் ஆழமாக உள்ளதாக அறியப்படும் புளோரிடாவின் ஆளுநராக குடியரசுக் கட்சியின் ரான் டிசாண்டிஸ் வெற்றி பெற்றுள்ளார். உலகம் சூனியப்பட்டு கிடந்தபோது புளோரிடா நல்லறிவின் புகலிடமாக இருந்தது. இந்த நாடு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தின் கோட்டையாக நின்றோம். அவருடைய பாணியும் அரசியலும் அனைவருக்கும் பரிச்சயமானது. குடியரசுக் கட்சியின் அடுத்த தலைவராக டொனால்டு டிரம்ப்புக்கு போட்டியாக அவர் இருப்பாரா? இது முன்னாள் அதிபருக்கு விருப்பமுடைய விஷயமாக தெரியவில்லை. டிரம்ப் புளோரிடாவில் தனது சொந்த நிகழ்ச்சிகளை நடத்தினார். அதில் அவர் டிசாண்டிஸை குறிப்பிடவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் இடங்களை பெற்ற மற்ற குடியரசுக் கட்சியினரை பாராட்டினார். இதுவரை கிடைத்த இடங்கள் ஆச்சரியமாக இருந்தன. ஆனால் இந்த நேரத்தில் மொத்தம் 330 ஒப்புதல்கள் அல்லது பரிந்துரைகள் எங்களிடம் உள்ளன. இது பரிந்துரைகள் மட்டுமே. இது இன்றிரவுக்கானதல்ல. 330 200 வென்றோம், 324 வென்றோம். This is for tonight. And of the 330, we won 200. We won 324. தற்போதைய அதிபரும் வெற்றி பெற்ற ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுக்கு வாழ்த்துக்களை அனுப்பினார். தொங்கு சூழலில் உள்ள முக்கியமான மாகாணமான பென்சில்வேனியாவில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜான் ஃபெட்டர்மன் ட்ரம்பின் நண்பரான தொலைக்காட்சி பிரபலம் டாக்டர் ஓஸை தோற்கடித்தார். ஒரு பெண்ணின் தேர்வு உரிமை பாதுகாத்தல், குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்துதல், தொழிற்சங்க வாழ்க்கை முறைக்கு எதிராக போராடுதல் என நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். குடியரசுக் கட்சியினர் பிரதிநிதிகள் அவையில் பெரும்பான்மை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது பைடனின் சட்டமன்ற செயல்பாடுகளை பாதிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக செனட் சபைக்கான யுத்தம் மிக அருகில் உள்ளது. இதுவே தேர்தல் முடிவுகளாக இருக்கும் என அர்த்தமல்ல. மில்லியன் கணக்கான வாக்குகள் இன்னும் எண்ணப்படுகின்றன. எனவே இடைக்கால தேர்தல் முடிவுகளில் உண்மையில் கவனம் செலுத்துவதற்கு சில நாட்கள் ஆகலாம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். தென்கொரிய கிழக்கு கடலில் வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை செலுத்தியுள்ளதாக தென்கொரியா தெரிவித்துள்ளது. வடகொரியாவால் செலுத்தப்பட்ட பல ஏவுகணைகளில் ஒன்றின் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளதை படங்கள் காட்டுகின்றன. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு ராணுவ விமான பயிற்சியின் காரணமாக வடகொரியாவின் கோபத்தின் வெளிப்பாடாக இது பார்க்கப்படுகிறது. வட ஆப்பிரிக்காவின் சாஹெல் பிராந்தியத்தில் ஜிஹாதிக்கு எதிரான 8 ஆண்டுகால ராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதை பிரான்சின் பிரதமர் எமானுவேல் மக்ரோன் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2020 ஆட்சி கவிழ்ப்பு நடத்திய மாலி ராணுவம் பிரான்சின் படைகளை திரும்பப் பெற கேட்டுக்கொண்டபோது தொடக்கத்தில் மாலியை மையமாக கொண்டு நடைபெற்ற ஆபரேஷன் பார்க்கேனை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. அங்கு எஞ்சியிருக்கும் பிரிவினர் உள்ளூர் படைப்பிரிவுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உதவுவர். தனது தொழிலாளர்களில் 13% குறைக்கப் போவதாக ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா அறிவித்துள்ளது. இதனால் 11,000 மேலான தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். கோவிட் பெருந்தொற்றின் தொடக்கத்தில் அதிக முதலீடு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ள அதன் உரிமையாளர் மார்க் சக்கர்பர்க் அது தவறானது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். கெய்ரோவுக்கு அருகில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரிட்டிஷ் எகிப்திய ஜனநாயக செயற்பாட்டாளர் அலா அப்துல் எல் ஃபத்தாவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என ஐநா கோரியுள்ளது.
COP27 பருவநிலை உச்சி மாநாடு தொடங்கியதிலிருந்து அப்துல் எல் ஃபத்தா தண்ணீர் குடிக்க மறுத்து தனது உண்ணாவிரத போராட்டத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். இன்று காலை அவரது சகோதரி மோனாவிடம் BBC பேசிய போது பல நாட்களாக குடும்பத்திற்கு அவரை பற்றிய எந்த தகவலும் வரவில்லை என்று தெரிவித்தார். முன்பு ஒப்புக்கொண்டதை விட குறைந்தது 4 மடங்குக்கும் அதிகமான ஆப்கன் குழந்தைகளின் இறப்புக்கு பிரிட்டன் அரசு இழப்பீட்டை செலுத்தியுள்ளது. ஆயுத வன்முறை மீதான நடவடிக்கை என்ற அறக்கட்டளையின் மூலம் பிரிட்டனின் சுதந்திர தகவல் கோரிக்கைகள் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட 16 குழந்தைகளுக்கு பதிலாக 64 குழந்தைகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதை காட்டுகின்றன. பிரிட்டனின் படைகள் பொதுமக்களுக்கு காயம் ஏற்படுவதை குறைக்க முயற்சித்தாலும் துரதிருஷ்டவசமாக அதை முழுமையாக தவிர்க்க முடியவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த வசந்த காலத்தில் மரியோபோலின் எஃகு ஆலையை தற்காத்து போராடிய யுக்ரேனிய படைவீரர்களில் பலர் இன்னமும் ரஷ்யாவின் கைதியாக உள்ளனர். கைதிகள் பரிமாற்றத்தின் போது சிலர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இன்னும் கைதியாக இருப்பவர்களின் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளனர். தீவிரமான சண்டையிலிருந்து தப்பித்தவர்களில் ஒருவரான ஹேனா உள்பட பலரை 6 மாதமாக பின்தொடர்ந்தது BBC பனோராமா. ஹனாவின் கணவர் இன்னமும் ரஷ்ய சிறை கைதியாக இருக்கிறார் என நம்பப்படுகிறது. இது தொடர்பாக BBC செய்தியாளர் ஹிலாரி ஆண்டர்சன் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். இதில் உள்ள சில காட்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்று எச்சரிக்கின்றோம். மரியப்போலை சேர்ந்த 25 வயதான ஹேனா ஒரு பிரெஞ்சு மொழி ஆசிரியர். போர் தொடங்குவதற்கு முன்னதாக அவர் காதலில் விழுந்தார். கிரிகியோவும் ஹேனாவும் திருமணம் செய்து ஒரு குழந்தையும் உள்ளது. ஒரு சிறந்த வாழ்க்கை. ஆனால் ஹேனாவின் உலகம் குழப்பமாக மாறியது. மரியப்போல் போரின் மைய இடமாக மாறியுள்ளது. கிரிகியோவும் இணைந்துள்ளார். என்னுடைய கணவர் தன்னார்வலராக இன்று போருக்கு சென்றுள்ளார். அசோவ்ஸ்டால் இரும்பாலையின் பதுங்கு குழியில் ஹேனா சென்றார். இரும்பாலையின் இன்னொரு பகுதியில் கிரிகியோவ் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். குழந்தைக்கு நாப்கின்கள் இல்லை, அவற்றை நாங்களே தயாரிக்க வேண்டியிருந்தது. எங்களுடைய காலை உணவு ஸ்பூன் அளவு பாஸ்தா, தண்ணீர் மற்றும் உப்பு மட்டுமே. குழந்தைகள் மிகவும் பசி பட்டினியோடு இருந்தனர். அசோவ்ஸ்டால் வாழும் நரகமானது. ரஷ்யாவின் குண்டுமழைகளால் இரும்பாலை தாக்கப்பட்டது. ஹேனாவின் பதுங்கு குழியும் தாக்குதலுக்கு உள்ளானது. சிலர் அழுதார்கள், சிலர் பிரார்த்திக்க தொடங்கினார்கள். இராணுவ வீரர்கள் வந்து எங்களை வெளியே எடுத்தார்கள். ஆனால் பலர் காயமடைந்து இங்கேயே உயிரிழந்தனர். இறுதியில் ஏப்ரலின் முடிவில் மக்களை வெளியேற்றம் செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது. அசோவ்ஸ்டாலில் மாட்டிக்கொண்ட பொதுமக்களும் ஹேனாவும் அவரது குழந்தையும் உயிரோடு அங்கிருந்து வெளியேறினர். கடைசியில் நாங்கள் வானத்தை பார்த்தோம். இரண்டரை மாதங்களுக்கு பிறகு காற்றின் சுவாசத்தை உணர்ந்தோம். இறந்து விடலாம், சூரியனையும் வானத்தையும் மீண்டும் பார்க்காமல் போகலாம் என்று நினைத்ததையெல்லாம் நம்ப முடியாத உணர்வுகள். ஆனால் கிரிகியோவ் இன்னமும் உள்ளேதான் இருந்தார், காயமடைந்திருந்தார். அவரது தொலைபேசியில் அழைப்பு மூலம் ஹேனா பேசினார். அவர் மீண்டும் வரமாட்டார் என்றும், நான் இன்னொரு நபரை கண்டறிய வேண்டும், ஸ்வயாடோஸ்லாவுக்கு இன்னொரு அப்பாவை கண்டறிய வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார். ஸ்வயாடோஸ்லாவிற்கு நல்ல தந்தையை தேர்வு செய், ஏனென்றால் என்னால் அவனுக்கு அப்பாவாக இருக்க முடியாது என்றார். ரஷ்யா போரில் வென்றபோது 100,000+ யுக்ரேனிய ராணுவ வீரர்கள் சரணடைந்தனர். கிரிகியோவும் தான். அவர் இன்னமும் ரஷ்ய கைதியாக உள்ளார். அவர் மீண்டும் திரும்பி வருவார் என்று ஹேனா கனவு காண்கிறார். ஒவ்வொரு இரவும் உங்களுடைய அன்புக்குரியவருடன் ஒயின் குடித்துக் கொண்டு பீட்சா ஆர்டர் செய்து ஒன்றாக நாடக தொடரை பார்க்கும் வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய நாள் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுவே மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பதையே குறிக்கும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தியறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே. இன்றைய இரவு இனிய இரவாகட்டும்.